Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara சனி பகவானை விட்டு கொண்ட வீர ஆஞ்சநேயரை வணங்கினால் சனி தோஷங்களிலிருந்து பாதுகாப்பினை பெறலாம். சகல ஆனந்தங்களையும் அள்ளித் தருபவர் ஆஞ்சநேயர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர். எனவே இவரை வணங்கி அளவில்லாத ஆனந்த நிலையினை பெறலாம். காலையில் விரதம் இருப்பவர்கள் மாலையில் அருகில் இருக்கும் ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். வசதி இருந்தால் வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாற்றி வணங்கலாம். அனுமன் உணவு பிரியர், நன்றாக சாப்பிடுபவர். அவருக்கு பொரி, அவல், கடலை, சர்க்கரை, வெண்ணெய், தேன், பானகம், இளநீர், பழங்கள், வாழைப்பழம் போன்றவைகளை நைவேத்தியம் படைக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம் துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் போல உருகிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். துளசி மாலை சாற்றினால் பாவங்களிலிருந்து நிவர்த்தியும், வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிட்டும் என்பது நம்பிக்கை. அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும். சனி பெயர்ச்சி நடப்பவர்கள் அனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும். தீய சக்திகளை காத்து கருப்பு, செய்வினை, மரநோய், சகல தோஷ தடைகளும் நீங்குவதற்காக பக்தர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்யலாம். வாசு கோளாறு உள்ள வீட்டில் வாசல்படியில் அனுமன் படம் வைப்பதால் தோஷ கோளாறுகள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara